75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 29ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகுகாலம் எப்போ, யமகண்டம் எப்போ, யாருக்கு சந்திராஷ்டமம், நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம், ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன், இன்றைய ராசி பலன், இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல மாலை 5:57 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். ஏகாதேசி திதி மாலை 5:05 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமேல் துவாதேசி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:30 முதல் 5 மணி வரை. மிருகசீட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை 5:57 வரைக்கும். அதற்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலங்குண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி. இன்னைக்கு ஹனுமன் சலீசாங்கிற மந்திரத்தை காதலால் கேட்கிறதும், சுந்தரகாண்டம்ங்கிற கதையை தமிழில் கேட்கிறதும், ஹனுமன் சுவாமியினுடைய ஆலயங்களில் துளசி, இனிப்பு பொருள், கல்கண்டு, மலர்கள், பழங்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்கிறதும், அவரை 3 முறை வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்தோம். இந்த ஹனுமன் சுவாமி படம், சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்கிற படம், எப்பேற்பட்ட காட்சி! அதை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்த்தால் கூட நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் நம்ம நேயர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போலவே மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க, காக்கா பரபர, கோழி பரபர, கொக்கு பரபர அப்படின்னு ரெக்க தான் இருக்காது, ரெண்டு கையையும் ஆட்டிக்கிட்டு பறக்கிறதுக்குள்ள என்ன அவசரம், என்ன வேலை, சந்திரனுக்கே அவ்வளோ அவசரமா இருக்கான், என்ன படபடப்பு, என்ன டென்ஷனு, சொல்றது புரியுதா அப்படின்னு, சொல்றது புரியுதா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு மேஷராசினியர்கள் வாயிலிருந்து வரும். 1க்கு 2 தடவை சொல்றேன், 1க்கு 4 தடவை சொல்றேன்னு அட்லீஸ்ட் அவங்க தலையில கொட்ட முடியாட்டி கூட நம்ம தலையில நம்மளே கொட்டிக்கலாம், இல்ல பிள்ளையார்கிட்ட நின்று கொட்டிக்கிட்டா கூட கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், இந்த முதல் மரியாதை, முதல் மரியாதை, அடடா அந்த பரிவட்டம் மாலை, அந்த மாலை அது எனக்கு வேண்டாம், அது சாமிக்கு தான் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் அந்த மரியாதை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும் சார். இவ்வளோ தூரம் பாடுபட்டு உழைச்சி எல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அப்படின்னு. இந்த மரியாதை நிமித்தமாக அரை டம்ளர் மட்டும் கொடுங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க லேசாக அப்படி டச் மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு லேசாக சின்னதாக தொட்டு விட்டு போக வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆனால் பாருங்க, உங்கள் உள்ளத்துல எதையும் நீங்கள் மறைச்சு வைக்க தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய ஒரு தவறு. சில வார்த்தைகளை பேசுகிறப்ப தடுத்தரணும் மிதனராசி நேயர்களே, தடுமாறக்கூடாது. அதே மாதிரி பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அடங்கப்பா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்யவாவது, ஒரு தில்லு முள்ளையாவது கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற தருணம் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். சோம்பேறித்தனம் முதல் எதிரியாக இருக்கும். முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிறதும், பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்கிறதும் மாற்றி செஞ்சு கவர் பண்ண வேண்டிய தருணம் இருக்கும். ஆமாங்க அது அப்படி தாங்க அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற தருணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு, ட்ராவல், அகாமடேஷன், பெரிய கொஞ்சம் அசௌகரியமான தருணங்கள் அப்படிங்கிறது அதில் இருந்துடும். சௌக்கியம் இல்லைங்க, அசௌகரியம், நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது சார். கோவிலில் கசக்கிட்டாங்க சார், கும்பலில் நசுக்கிட்டாங்க சார், பிதிக்கிட்டாங்க சார். இந்த கசகசன்னு இருக்கிறத பார்த்தாலே நமக்கு சபா அப்படின்னு ஏமாற்றம் அடைய வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைகளும் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்தா ஆகுது. இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நம்ம பக்கத்தில் இருந்துட்டா
ஆஞ்சநேயர் மலையை தூக்குனதை விட நம்ம சேர்த்து தூக்கிடுவோம்ல. அப்போ என்ன திறமை இருக்கும், என்ன கெட்டிக்காரத்தனம் இருக்கும், காரியம் சாதிக்கிற சாதனை. டிசிஷன் மேக்கிங், இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய யோசனைகள், கேட்கக்கூடிய யோசனைகள் 100% கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும். ஹிட் த புல்ஸ் ஐ அப்படிங்கிறது தான் பென்னி வாய்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புகழ் பெருமை அடைய வேண்டிய தருணங்கள், ஒரு 4 பேராவது நீங்க செஞ்ச வேலையை பார்த்து ஆகா ஓகோன்னு சொல்லி உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம், காரியம் சாதிக்க வேண்டிய சாதுரியம் அப்படிங்கிறது இருக்கும். கடகராசி நேரிலே காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம் பெருசு, ஆனால் வீரியத்தெல்லாம் ஓரமாக வைங்க, அது பாட்டுக்கு அது வரப்ப வரும். கொஞ்சம் ரோசப்படாமல் இருந்தீங்கன்னாலே நிறைய காரியங்கள் ஜெயிச்சு விடலாம். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் சார் திக்குங்கிறது சார், இந்த இன்ஸ்பெக்ஷனா இந்த ஐடியா இந்த ஆடிட்டிங்கா இந்த ரெஃபரன்ஸா பாருங்க நம்மளை போட்டு கொடுக்குறேங்கிறாங்க. நம்மளை காட்டி கொடுக்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்கு, ஏதோ தெரியாதனமா ஒன்று சொல்லிட்டேன், தெரியாதனமா பண்ணிட்டேன் என்ன போய் போட்டு கொடுத்துட்டாங்க சார். பக்குங்கிறது சார் சந்திரனே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன், எதிரினுடைய ஸ்தானம் வழுத்து காணப்படுவதால் எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை, இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து உணவு எடுத்தோம்னா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு குடிக்கக்கூடாது, ஜிலு ஜிலுன்னு சாப்பிடக்கூடாது. சாகாரம் சூடாக இருக்கணும், உஷ்ணமாக இருக்கணும், லைட்டாக தாகத்துக்கு அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலும் அந்த சில் எஃபெக்ட் இருக்கும், ஆனால் அது நம்மளை பாதிக்காது. ஆ சார் நிஜமாவா? ஆனால் அந்த சில்னஸ் பாருங்கள் போனதுக்கப்புறம் சாப்பிடணும். கொஞ்சம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதலில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தம் வரும். நாங்க கண்டிஷன் கண்டிஷன் எல்லாம் கூப்பிடுவாங்க, நமக்கு மனசு கலந்துக்க தோணாது இல்லை, உடலில் டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா குளிக்கிறது, கொஞ்சம் கை கால் குடைச்சல் வலி ஜாஸ்தி இருக்கு சார், சந்திரனுக்கே வலிக்கு தான். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ வழிபாடு ஒன்று தாங்க, இந்த உலகம் தெய்வத்திடமிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு காலையில மந்திர உச்சரிப்புகள். ஆமா சார் ஆமா சார், பக்கத்து வீட்டில் போடுற பாட்டே நம்ம காதுல கிளிகளின் கிளியுது சார், இதுல நாங்க எங்க இருந்து போடுறது, இந்த மந்திர உச்சரிப்புகள். திடீர்னு ஆலயங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம், அஞ்சு நேரம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அட சனிக்கிழமை இல்ல, அப்புறம் துளசி கொஞ்சம் வாங்கலாமா, பெருமாள் கோயில்ல இந்த குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் இருக்கு, இவ்வளவு பேர் அலையிறாங்களே, இந்த வண்டியை நிறுத்துறதுக்கு ஒரே தடுமாற்றமா இருக்கு சார், எங்க பார்க் பண்ணலான்னு தெரியல, இந்த பார்க்கிங் இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு, பார்க்கிங்க்கு இவ்வளவா காசு வாங்குவாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம்ல அப்படின்னு. பொருளாதாரத்தின் மீது கோபம், பண பரிவர்த்தனைகளின் மீது ஒரு ஏக்கம் தவிப்பு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும். கேது உங்க ராசியிலே இருக்கிற வரைக்கும் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது நிறைய இருக்கும், இன்னைக்கு நாள்லையும் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் என்னால் யாரு கூடவும் ஒத்து போக முடியல சார், வரேன்னு சொன்னாங்க கடைசி நிமிஷத்தில் வரலன்ட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் தனியாக தடுமாற வேண்டிய தருணங்கள் இருக்கும். அடுத்திருக்கிற துலாம் ராசி நேரில் போது பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பயணங்கள் முடிவதில்லை, இளைய நிலா ஒளிகிறதே இமயம் வரை நனைகிறதே அப்படின்னு. உங்கள் புகழ் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் போகும்னா பார்த்துக்கங்களேன், அப்போ தொலை தூரத்திலிருந்து நண்பர்கள்ட்ட இருந்த அழைப்பிதழ்கள், சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதல், இந்த நட்பு மட்டும் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கிட்ட போய் மனசு விட்டு பேசுறது, யாருக்கிட்ட நம்ம காரியங்கள் ஜெயிக்கிறது, தனியே தனந்தனியே இருந்தோம்னா நமக்கு காரியம்லாம் நடக்குமா? பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரங்கள், யஜ்யங்கள், தெய்வ வழிபாடுகள் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய நிகழ்வு. பசுமாடு பசுமாடு, ஆமா சார் ஆமா சார், குறுக்க போயிடுச்சு சார், என்ன சார் நீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு. தாய் தாய் வழி உறவுகள், அம்மாவினுடைய நினைவழைகள், அம்மா என்று அழைக்காத உயிரில்லைங்கிற அந்த கவிஞர் வாலியோட பாட்டு, இந்த வாலி மாதிரி பாட்டு எழுத உள்ள சார், என்ன லிங்க்விஸ்டிக் ப்ரொஃபிஷியன்சி, மாம்பூவின் மென்மையொத்த மாதா நின் மணிவாய் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகன், மீண்டும் தாம்பூலம் தரித்து என் தலைமீது துப்பிடுகன் அகிலாண்டேஸ்வரியை பார்த்து சொன்னார் இல்லையா, நீங்களும் அந்த திருவானக்காவலில் இருக்க அகிலாண்டேஸ்வரி அம்பாவை பிரார்த்தனை செய்யறதும் அவளை நினைச்சுக்கிறதும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை விடாமுயற்சி இது சொரூப வெற்றி, அப்போ 2-3 அட்டம்ப்ட் போட்டு பேசுறதும் 2-3 அட்டம்ப்ட் போட்டு ஒருத்தரை ஒத்துக்க வைக்கிறதும் பெரிய அளவுக்கு இருக்கும். வண்ணங்கள் கொஞ்சம் லேசா டல் அடிக்கும், கலர் இருக்காது, கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா இன்னைக்கு இருக்காது. ஆமா சார் ஆமா சார், வீக்கெண்டு அட ஒரு நாள் தானே, இருக்கட்டும் விடுங்க கேஷுவல்ஸ்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு, ஃபார்மலா கேஷுவலா அது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு, இந்த இதுவா அதுவான்னு தெரியாம வஸ்திரத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி எதிரியிடம் ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும், ஆட்டத்தை டிராவில் முடிச்சுக்கோங்க, கொஞ்சம் 2-3 தடவை பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கும், சமாதானம் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கும், கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஒத்துக்க வைங்க. அடுத்திருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்றது தான் செய்வேன் சேர்ந்த சொல்லுவேன்,
வாக்கு கரெக்டாக தெளிவாக, தனம் குடும்பம் வாக்குங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை, வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன், குடும்பத்தில் அந்யூன்யங்கள், ஒருவரை ஒருவர் கை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள், ஏ கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள், திடீர் தன வரவு, திடீர் பொருளாதார ஆதாயங்கள், இந்த இன்ஸ்டன்ட் லோனு அப்படிங்கிற விஷயங்கள் கேட்ட பக்கம் கேட்ட கடன் சார் நிஜமாவா சார், கேட்டோன்னே கிடைச்சிருமா? ஆமாம் சந்திரன் உங்கள் வாக்குலேயே உட்காண்டிருக்கார், நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும், நல்லதாக கேளுங்க, தெய்வத்துக்கிட்ட வேண்டி கேளுங்க, அழுது கேட்கக்கூடாது, எரிஞ்சு கேட்கக்கூடாது, வைத்தறிச்சலோடு கேட்கக்கூடாது, ரெண்டு கையும் ஏந்தி எனக்கு நீ செய்ய அப்படின்னு அப்படி கேட்டு பாருங்கள், அந்த உரையாடல் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். தெய்வம் மனுஷ ரூபேனா, அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், நல்லவர்களை காண்பது, அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவது, ஒரு வாக்கு வாங்குவது, பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது சார் நிஜமாவா சார்? ஆமாம், ஓரளவுக்கு லிமிட்டட் மீல்ஸுங்க, அன்லிமிட்டடானு என்னால் சொல்ல முடியாது, டிஃபன் ஓரளவுக்கு அவசர அவசரமாக சாப்பிட்டாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம். திருமண பேச்சுவார்த்தைகள், மங்களகரமான காரியங்கள், குடுக்கல் வாங்கல்கள், பொண்ணு பார்க்க வராங்களாம், மாப்பிள்ளை வீடு பேசுகிறாங்களாம், அடடா நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா முடிஞ்சிடுமா, இந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்களே, இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்களே, கொஞ்சம் நல்லதாக நாலு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு, இந்த நல்லதாக நாலு வார்த்தை சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, நிலா நிலா அப்படின்னு இந்த நிலாவை வச்சு தான் எத்தனை பாட்டு பாடிட்டாங்க. இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? அப்போ எனக்கும் பாட்டாமா, பஞ்ச பாட்டு கிடையாது, நல்ல பாட்டு. கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலைகள், நல்ல சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, இந்த சந்திரன் உதிக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுப செய்தியை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் மகர ராசி நேயர்களே. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, இந்த பர்ஃப்யூமு பர்ஃப்யூமு, இந்த கட்டவர்களுக்கு கீழே இந்த பர்ஃப்யூம் அடித்தா இது சுக்கர மேடம், இது சுக்கர மேடம், இங்கே அந்த வாசனாதி திரவியத்தை அடித்தா சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்குமா, பொண்ணும் பொருளும் நிறைய சேருமா, பார்த்துக்கங்களேன். அப்போ சந்திரன் இன்னைக்கு வரப்ப உங்கள் ராசியில் எத்தனை வாசம் உங்களுக்காக வீசும். அடுத்திருக்கிற கும்பராசி நேரில் வந்து குறுக்கோளிகள் தயவு செய்து வேண்டாம், நம்ம செய்த தப்புக்கு நாம மன்னிப்பு கேட்கலாம், ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ, என்ன க்யூ நிற்கிற க்யூ இல்லைங்க தேங்க்யூ, அதை ஸ்டைலாக சொல்லுங்கள். இந்த மூன்று வார்த்தையும் உங்களுக்கு வெற்றி தரும். யாரை பழி வாங்குறதுக்காக இந்த வாழ்க்கை, இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி சண்டை சச்சரவு நின்னோம்னா மாட்டிப்போம். ஞாபக மருதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், சனி உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஞாபக மருதி கண்ணை கட்டின மாதிரியே இருக்கும், சார் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன், ஸோ அவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன் சொல்ல முடியாது, எல்லாம் தலைக்கு மேலே போகுது சார், என் கையை மீறி போயிடுச்சு சார், நான் எதுவும் செய்ய இயலவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கால் பாகம் வலிக்கும், தலையில் இருக்கிற பலமோ மூளையில் இருக்கிற பலமோ உடலில் இருக்கிற பலமோ கால் பாகங்களில் இருக்காது. ஆமாம் சார், ஆமாம் சார், லேசாக அந்த மூட்டில் இடிச்சுக்கிட்டேன் சார், இந்த கயிறில் இருக்க முட்டியில் கூட இடிச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு, நான் சார் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரிலாம் நீ சொல்கிற அப்படின்னு இடித்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்திருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிரியை இடிக்காமல் இருந்தாலே போதும், ஏற்கனவே எதிரி இடிஞ்சு தான் போயிட்டாங்க, நிலை குழஞ்சி தான் போயிட்டாங்க, பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டுங்கிற மெசேஜ் சந்தோஷம் தரும், அதை டெலிட் கூட பண்ண மனசு வராது, அடுத்தவங்க கிட்ட தனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கி வெற்றி பெறக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு கேட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். உங்களை பற்றின புகழ் பெருமையை காதால் கேட்க வேண்டிய இல்லை, பாட்டுடை தலைவனே நீங்கள் தானே பார்த்துக்கங்களேன், செய்யுள் தலைவனே நீங்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எதிர்க்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம். ஒன்றே ஒன்று, நீங்களாக போய் யார்ட்டையும் மோதாதீங்க, இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து வந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.